ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்த வெளியால் படம் தான் அயலான். அயலான் படத்துடைய ஆடியலன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வாரம் 26ஆம் தேதி நடத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு இது நடக்கவிருந்த இடம் அப்படிங்கிறது நேரு ஸ்டேடியம் தான். பட் ரீசெண்டாக சென்னையில் ஃப்ளட் வந்ததுனால நிறைய காரணங்களால் இதோடைய ஆடியலன்ஸ் அப்படிங்கிறது இப்போ தாஸ் ஹோட்டலில் வச்சுருக்காங்க. ஸோ தாஸ் ஹோட்டல் அங்கே எல்லா ஃபேன்ஸாலையும் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ லிமிட்டட் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் அங்கே பாஸ் கொடுத்து உள்ளார அலோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக இங்கே எல்லாராலையும் போக முடியாது. அண்ட் இதோடைய ஆடியலன்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் லைவ் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வர்றதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இதோடைய சேட்டலைட் எல்லா ரைட்ஸும் இப்போ சன் டிவி வச்சுருக்காங்க அப்படின்னால கண்டிப்பாக இதோடைய ஆடியலன்ஸும் சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகும். அப்படினால யூடியூப்பில் லைவ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கு அடுத்த வாரம் ஐ மீன் 26 ஆடியலன்ஸ் முடிஞ்சதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம இதோடைய ஆடியலன்ஸ் அப்படின்னு சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளால் அங்கே பாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே விளாகும் பண்ணலாம், இல்லைனா லைவ் போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலும் ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆடியலன்ஸுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கூடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் SK23 இதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்க மாதிரி ஏர் முருகாதான் அவரே சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அயலான் படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது தள்ளி போகுமா அப்படியே நிறைய பேர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு டவுட்டும் வேணாம், சொன்ன மாதிரி பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மில்லர் இந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆக போது, லால் சலாம் இந்த ஒரு படமும் இப்போ ரிலீஸ் ஆகாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்க தள்ளி போக போது. ஸோ இந்த பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் ரெண்டு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போது. ஸோ கண்டிப்பாக ஐலாண்ட் படத்துக்கு இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த படங்கள் அப்படின்னா சலார் அண்ட் டங்கி. இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் எல்லாமே நீங்கள் சலார் அண்ட் டங்கி இன்டர்வலில் நீங்கள் ஐலாண்ட் படத்தோடைய டீசரை பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே எல்லாமே ஐலாண்டோடைய டீசர் அப்படிங்கிறது ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லா தியேட்டர்லையும் பண்ணாங்க அப்படின்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதோடைய ப்ரொமோஷன் நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து KGR அவங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டும் அடுத்த வாரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்த்ராமிங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.